இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் தோண்டி இந்த மாதிரி வாழைப்பழங்களை துண்டு துண்டு அறுத்துருங்க. அடுத்து ஃப்ரீஜருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த நாள் இந்த வாழைப்பழங்களை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இனிப்பு கூட தேவைன்னா இந்த மாதிரி டைரி மில்க் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெண்டு மூணு சாக்லேட் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு டைரி மில்க் சாக்லேட் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைரி மில்க் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மைண்ட் பேஸ்ட்டாக இப்போ இதை ஒரு பவுலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் சாக்லேட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு தனி டேஸ்ட்டே உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக செரி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் போட்டவங்களுக்கு இந்த வாழைப்பழ ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் பார்த்து